சிங்கிள் கிளச்சுக்கும் டியூல் கிளச்சுக்கும் என்ன வித்தியாசம் இப்போ வந்து நான் வந்து ஒரு செகண்ட்ஸ்ல வந்து டிராக்டர் எடுக்கிறேன் நான் வந்து எந்த கிளை எடுக்கட்டும் வந்து இதே வந்து புதுசா ஒரு கஸ்டமர் நான் நான் வந்து வந்து என்ன கிளச்சு எடுக்கட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பாலா இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் கிளச்சுக்கும் டியூல் கிளச்சுக்கும் என்ன வித்தியாசம் அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் மேலும் இந்த வீடியோல வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து சிங்கிள் கிளச் வாங்கலாம் யாரெல்லாம் டியூல் கிளச் வாங்கலாம் அதே போல் நான் வந்து ரோட் ரன்னிங் மட்டும்தான் ஓட்டுவேன் எனக்கு வந்து எந்த கிளைச் பெஸ்ட்டு அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில டவுட் இருக்கும் நான் வந்து அக்ரிகல்ச்சர்லேயே சில வேலைகள் மட்டும் தான் செய்வேன் நான் எந்த கிளைச்சை வந்து சூஸ் பண்ணலாம் எந்த கிளைச்சுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி எது வந்து கிளைச் லைஃப் வந்து அதிகம் அப்படின்னு வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து விவசாயிகளுக்கு வந்து டிராக்டர் வந்து யார் யார் என்னென்ன கிளச்சு வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி சிங்கிள் கிளச்சுக்கும் டியூல் கிளச்சுக்கும் என்ன வித்தியாசங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விளக்கம் வந்து உங்களுக்கு நான் வந்து கொடுத்துட்றேன் இப்போ சிங்கிள் கிளச் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஜின் ஃப்ளைவீலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸு அடுத்து ரியர் வீல் பிடிஓ எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரே கண்ட்ரோல் தான் நீங்கள் சிம்பிளாக கிளச்சை மிதிச்சிங்கனாலே பவர் எதுவுமே பின்னாடி டிரான்ஸ்மிட் ஆகாது உங்களுக்கு வந்து ஆஃப் ஆகிடும் ஒன்லி ஹைட்ராலிக் மட்டும்தான் வேலை செய்யும் பார்த்தீங்கன்னா அது சிங்கிள் கிளச்சோட பர்பஸ் இதே டபுள் கிளச் பர்பஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சில் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படி வந்து பிரிச்சுக்கலாம் நீங்கள் ரெண்டாக ஃபஸ்ட்டு ஐம்பது சதவீதம் அதாவது ஃபஸ்ட்டு லைட்டாமச்சிங்கன்னா வண்டி வந்து வீலுக்கு வந்து எந்த ட்ரான்ஸ்மிஷனும் கிடைக்காது ஆனால் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிடிஓக்கும் ஹைட்ராலிக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் போயிட்டே இருக்கும் இப்போ வந்து ஹைட்ராலிக்கும் பிடிஓக்கும் நான் கண்ட்ரோல் பண்ணோம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அப்போது வந்து ஃபுல்லாக கிளச்சை பெடல் பண்ணிங்கன்னா அப்போ வந்து எல்லா ஆப்ரேஷனுமே நின்றோம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டீல் கிளச்சோட பர்பஸு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சில வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் க்ளச்லாம் யூஸ் பண்ணுறாங்க அதை பற்றி நான் வந்து இந்த வீடியோட கடைசியில் வந்து நான் சொல்கிறேன் அது தனி செக்மெண்ட்டாக நம்ம வச்சுக்கலாம் இப்போ வந்து சிங்கிள் கிளச்சோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கிளச் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீல்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஷர் பிளேட்டு ஒரு கிளச்சு ப்ளேட்டு அந்த அசம்பிளியோட வந்து பார்த்திங்கன்னா மூணு ஃபிங்கர்ஸோட ட்ரையாங்கிள் பொர்ஷனில் மூணு ஃபிங்கர்ஸோட கிளச்சு பிளேட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க இது இதே வந்து ட்யூல் குலச் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூல் குலச் ரெண்டு ப்ரெஷர் பிளேட்டு ரெண்டு கிளச்சு பிளேட்டு ஆறு ஃபிங்கர்ஸ் கொடுத்துருப்பாங்க நீங்கள் சிங்கிள் கிளட்சில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஃபிங்கர்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஃபிங் ஆறு ஃபிங்கர்ஸ் கொடுத்துருப்பாங்க ஆறு ஃபிங்கர்ஸும் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபிங்கர் ரெண்டாவது பிளேட்டுக்கு ஒரு ஃபிங்கர் அது மாதிரி ஒன்று கொண்டு மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க ஆறு ஃபிங்கரும் இது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு க்ளச் பட்டில் வந்து லைட்டாக அமைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரியர் வீலுக்கு வந்து எந்த ட்ரான்ஸ்மிஷனும் கிடைக்காது பிடிஓ ஃபங்க்ஷன் ஆகும் ஹைட்ராலிக் ஃபங்க்ஷன் ஆகும் அடுத்தது இன்னும் கொஞ்சம் பாதிக்கு மேலே மிதிச்சிட்டிங்கன்னா ரெண்டாவது பிளேட்டும் உங்களுக்கு டிஸ்கனெக்ட் ஆகிடும் அப்போ என்னான்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு வந்து ஹைட்ராலிக்கும் வேலை செய்யாது பிடிஓவும் வேலை செய்யாது இதுதான் வந்து டீல் கிளச்சோட ஒர்க்கிங்கு இதே வந்து இண்டிபெண்ட் கிளச் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் இண்டிபெண்ட் கிளச் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஜான்டியர் நியூஆர்லண்ட் வந்து எடுத்துக்கோங்க காலில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கிளச் கொடுத்துட்டு தனியாக பிடிஓ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கையிலேயே கொடுத்துருவாங்க கிளச் அது வந்து இண்டிபெண்ட் கிளச் டைப்பு இதில் வந்து ஹைட்ராலிக் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாலே ஹைட்ராலிக் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும் கிளது யாரெல்லாம் வந்து எந்த கிளச் வாங்கலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம் இப்போ வந்து நான் மட்டும் நான் வந்து ரோட் ரன்னிங் மட்டும் தான் ஓட்டுவேன் நான் வந்து ரோட்டு வேலை அந்த மரம் ஏற்றுறது டிப்பர் ட்ராலி இந்த மாதிரி வேலை தான் ஓட்டுவேன் நான் வந்து எந்த கிளச் வாங்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிங்கிள் கிளச் வாங்கினாலே போதும் சிங்கிள் கிளச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைஃபும் நல்லா கொடுக்கும் உங்களுக்கு வந்து ரோட் ரன்னிங் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் கிளச்சே போதுமானது ஏன்னா உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸும் கம்மி உங்களுக்கு வந்து லைஃபும் கூட வரும் அதோட காஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து சிங்கிள் கிளட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூவாயிரம் மணி நேரம் மூவாயிரத்து ஐநூறு மணி நேரம் வருதுனா டபுள் கிளச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நானூறு ஹவர்லேயே வந்து கிளச்சு பிளேட் போயிடும் இதுவும் நீங்கள் பேலர் இன்னும் அதிகமான பர்பஸ் அது மாதிரி யூஸ் பண்ணும்போது ஒரு குறைச்செல்லாம் எட்நூறுலேருந்து எப்போ வேணாலும் இடையில போகலாம் நீங்கள் ஓட்டுற டிரைவரை பொறுத்து அது மாறுபடும் அதனால் நான் வந்து ட்ராலி தான் ஓட்டுவேன் வேறு எந்த வேலையும் எனக்கு கிடையாது அப்படிங்கிற வந்து சிங்கிள் கிளச் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது நான் வந்து ரொட்ட மட்டும்தான் ஓட்டுறேன் வேறு எதுவும் நான் ஓட்டலை நான் வந்து எந்த கிளைச்சை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து சிங்கிள் கிளச்சை சூஸ் பண்ணாலே போதுமானது இதே வந்து பார்த்திங்கனா ஒரு பெரிய ஃபார்மர்ஸ் அதாவது நான் வந்து வால் அடிக்கிறேன் கிரீப்பர் கீர் போட்டு ஓட்டுற மாதிரி அந்த மாதிரி பர்பஸ்லாம் போது உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அது வந்து டியூல் கிளச் வந்துடும் அதே நேரத்தில் நான் வந்து ஒரு பேலர் ஓட்டுறேன் நான் வந்து எந்த கிளைச்சை சூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து டியூல் கிளச்சை தான் நீங்கள் எடுத்தாகணும் வேறு வேற வாய்ப்பே கிடையாது இப்போ வந்து விவசாயிகளுக்கு வந்து என்னோடய கருத்து அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யார் எந்த கிளைச்சு எடுக்கட்டும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து ஒரு செகண்ட்ஸில் வந்து டிராக்டர் எடுக்கிறேன் நான் வந்து எந்த கிளைச் எடுக்கட்டும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து உங்கள் அப்ளிகேஷனுக்கு தகுந்தாப்பில் என்ன வண்டி உங்களுக்கு வந்து அவைலபிளாக எல்லாத்தையும் உங்களுக்கு ஒர்த்தபுளாக கிடைக்குதோ அப்போ வந்து கிளச் வந்து செலெக்ஷன் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கங்க இதே வந்து புதுசாக ஒரு கஸ்டமர் நான் வந்து நான் வந்து என்ன கிளச் எடுக்கட்டும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து புதுசு லேட்டஸ்ட்டு அதாவது டியூல் கிளச் ஆப்ஷன்கே நீங்கள் வந்து பெயர்றது வந்து நல்லது ஏன் அப்படி வந்து சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எல்லா அப்ளிகேஷனுக்கும் இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் அதனால பார்த்தீங்கன்னா புது வண்டி எடுக்கிறவங்க எல்லாருமே டியூல் கிளச் எடுங்க நான் செகண்ட்ஸில் எடுக்கிறவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா என்ன அப்ளிகேஷனோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து வண்டி எடுத்துருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும்